சேது சித்ராஸ் கிச்சன். இப்போ நான் வீட்லேயே காம்ப்ளான் பண்ணிட்டேன், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவுக்கு போகலாம். காம்ப்ளான் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், ஒரு 10 இதில் ஒரு 11 பாதாம், ஒரு 15 முந்திரி, 1.5 ஸ்பூன் நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். முதல்ல இதை வந்து க்ரஷ் பண்ணணும், க்ரஷ் பண்ணால் கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும். பாதாமியும் இந்த முந்திரியையும் நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் பொழிச்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து வறுக்கணும், மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த க்ரஷ் பண்ண நட்ஸுகளை போட்டு மிதமான சூட்டில் வறுக்கணும். அப்படியே இந்த நட்ஸ் கூட இந்த கோதுமை மாவை போட்டு ஸ்லிம்மில் நல்லா வறுத்து எடுக்கணும் வாசனை வர வரையும். இது வறுபட்டாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும், கொஞ்சம் கூட ஹீட் இருக்கக்கூடாது, நல்லா ஆற விடணும். இதை நல்லா ஆறிடுது. இதை வந்து இந்த மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணணும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த கோதுமை மாவு நட்ஸ் வறுத்து வச்சோம் இல்லையா, நல்லா ஆறின உடனே இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட சர்க்கரை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணணும். பாருங்க, பொடி பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் அரிச்சி எடுக்கணும். இந்த பவுடரை இதில் போட்டு ஜலிச்சிடணும். எப்படி ஜலிக்கணும்னு பாருங்க. இந்த பவுடர் எல்லாம் போட்டு நான் இப்போ ஜலிச்சு எடுத்து காட்டுறேன். ஜலிச்சு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பால் பொடி இருக்கு பாருங்க, அதையும் போட்டு ஜலிச்சிடணும். பால் பொடியை வந்து பால் பவுடர் ஜெலிச்சோம் இல்லையா, இப்போ வந்து இந்த கொக்கோ பவுடர் சேர்த்து இதையும் ஜெலிச்சிடணும். கொக்கோ பவுடரும் போட்டு ஜெலிச்சிட்டேன். இப்போ நல்லா இதில் கலந்து விடணும். கலந்துட்டேன் இல்லையா. இப்போ மறுபடியும் இந்த மிக்சர் ஜாரில் போட்டு 2 பஸ் அடிக்க போகிறேன். காம்ப்ளான் ரெடி ஆகிடுது. ஹோம்மேடு காம்ப்ளான் ரெடி. இந்த காம்ப்ளான்க்கும் நம்ம பணம் கொடுத்து காம்ப்ளான் வாங்குகிறோம் இல்லையா கடையில், அதுக்கும் வித்தியாசமே இல்லை. கரெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் கடையில் கொடுத்து வாங்குறதை விட வீட்லேயே நம்ம பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. காம்ப்ளான் ரெடி ஆயிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.